Minister, Sir, Namaskar. I am Nida, of class 10th from Government Model High Secondary School, Sujma Jammu. Sir, my question is: When we work hard but do not get the desired result, then how can we put that stress in a positive direction? Respected Sir, have you ever been through such a situation? Thank you. Thank you, Nida. भगवान कृष्ण के उपदेश की भूमि खेल जगत में ख्याति प्राप्त नीरज चोपड़ा जैसे विख्यात खिलाड़ियों के प्रदेश हरियाणा के पलवल से प्रशांत आपसे प्रश्न पूछना चाहते हैं प्रशांत कृपया अपना प्रश्न पूछे माननीय प्रधानमंत्री जी नमस्कार मेरा नाम प्रशांत है मैं शहीद नायक राजेंद्र सिंह राजकीय मॉडल संस्कृति वरिष्ठ माध्यमिक विद्यालय हथीन जिला पलवल हरियाणा के कक्षा बारहवीं विज्ञान संकाय का छात्र हूँ मेरा आपसे यह प्रश्न है कि तनाव परीक्षा के परिणामों को किस तरह प्रभावित करता है मैं इसमें आपसे मार्गदर्शन चाहता हूँ धन्यवाद श्रीमान धन्यवाद प्रशांत माननीय प्रधानमंत्री जी निदा और प्रशांत की तरह देश भर के करोड़ों छात्र आपसे परीक्षा परिणाम पर तनाव का प्रभाव इस विषय पर मार्गदर्शन चाहते हैं माननीय प्रधानमंत्री जी இங்கே பாருங்க தேர்வு முடிவுகள் வெளியான பின்பு ஏற்படும் மன அழுத்தத்திற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று நாம் தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு தோற்றத்தை தான் நான் ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன் நைன்டி பர்சன்ட் மார்க் உறுதியாக கிடைக்கும் மிக சிறப்பாக எழுதிவிட்டு வந்திருக்கிறேன் என்று நான் சொல்கிறோம் இல்லையா இதுதான் வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அவர்கள் ஒரு பொதுவான மனநிலையில் இருப்பார்கள் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் எது நடந்தாலும் சில மாதங்களுக்கு பிறகுதானே நடக்கப் போகிறது அப்போ பார்த்துக்கலாம் இப்போதே பெற்றோர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதன் விளைவாக இந்த விடுமுறை நாட்களில் நாம் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறோம் என்று அவர்களும் நம்புகிறார்கள் நீங்கள் நம்பிக்கையாக இருப்பதை பார்த்து அவர்கள் தங்கள் என்ன இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாட கூட போல உறவினர் வீட்டுக்கு திருமணத்திற்கு கூட செல்லவில்லை இப்படி சேர்த்து கொண்டே போவார்கள் தேர்வல் முடிவு வருவதற்குள் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையானது ரெண்டு ரேங்க்க்குக்கு கீழே இவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை என்ற அளவிற்கு இருக்கும் ஆனால் உண்மையான முடிவுகள் வந்து நாற்பது அல்லது நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் தான் வரும் என்று தெரிய வரும்போது ஒரு புயலே உருவாகிவிடும் உண்மையை சொல்ல உண்மையை எதிர்கொள்கின்ற பழக்கத்தை நாம் விட்டுவிடக்கூடாது பொய்யின் ஆதரவில் எவ்வளவு காலம் வாழ முடியும் உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆமாம் நான் இன்று எழுதினேன் ஆனால் சரியாக எழுதவில்லை முயற்சித்தேன் ஆனால் அது சரியாக வரவில்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் முதலிலேயே உண்மையை சொல்லி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஐந்து மதிப்பெண்கள் அதிகமாக வந்துவிட்டால் வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்த மன அழுத்தமும் ஏற்படாது அவர்கள் மகிழ்ச்சியாக சொல்வார்கள் நீ சரியா எழுதலன்னு சொன்ன ஆனா நல்ல மார்க் வந்திருக்க என்று சொல்வார்கள் இதனால் உங்களுக்கு என்று ஒரு தரம் நிர்ணயம் செய்யப்படுகிறது அது உங்களுக்கு மிகவும் நல்லது மன அழுத்தத்திற்கான இரண்டாவது காரணம் உங்கள் நண்பர்கள் உங்கள் மனதை நிரப்பிக் கொண்டு இருப்பதுதான் அவர் இதை செய்தால் நான் அதை செய்வேன் அவர் இதை செய்தால் நான் அதை செய்வேன் வகுப்பில் மிகவும் நம்பிக்கைக்குரிய மாணவர் இருக்கிறார் அவரோடு நாம் நம்மை ஒப்பிடுவோம் இரவும் பகலும் அந்த போட்டியின் ஓட்டத்திலேயே நாம் வாழ்கிறோம் மன அழுத்தத்திற்கு இதுவும் ஒரு காரணம் நாம் நமக்காக வாழ வேண்டும் நாமாக வாழ வேண்டும் நம்முடையவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நமது உள் மலிவியை அதிகரிக்க வேண்டும் இதை செய்தால் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இரண்டாவதாக வாழ்க்கையைப் பற்றிய நமது சிந்தனை என்ன என்பது இந்த தேர்வில் தவறிவிட்டோம் என்றால் நம் வாழ்க்கையே போய்விட்டது என்று எண்ணினால் மன அழுத்தம் ஏற்படத்தானே செய்யும் வாழ்க்கை எந்த ஒரு நிலையத்திலும் நின்றுடுவதில்லை ஒரு ஸ்டேஷன் செல்ல தவறிவிட்டால் இன்னொரு ரயில் வந்து இன்னொரு பெரிய ஸ்டேஷனுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் ஆகவே கவலைப்பட வேண்டாம் தேர்வு என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல நமக்கே உரிய அளவுகோல் இருக்க வேண்டும் நாம் நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நம்மை நாமே அலங்கரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இதுவே நமது முயற்சியாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் எது வந்தாலும் எனக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியும் அதையும் சமாளிக்கிறேன் என்ற இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால் அது எளிதாகிவிடும் எனவே தேர்வு முடிவுகளினால் ஏற்படும் மன அழுத்தத்தை மனதில் வைத்திருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன் நன்றி Yeah